தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு உலகளாவிய உற்பத்தி நாடாக மாற்றம் பெறும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்ட குடியரசு துணைத் தலைவர் கொரோனாவிலிருந்து உயிர்களை காப்பாற்றுவதும் பொருளாதாரத்தை முன்னேற்றும் நடவடிக்கைகளும் சமநிலைப்படுத்துவது கடினமானது பணி என்றும் இந்த சவாலான சூழ்நிலை நாட்டு மக்களிடையே ஒற்றுமைக்கான ஊக்கத்தை உருவாக்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார். தன்னிறைவு இந்தியா திட்டம் நாட்டை பொருளாதார வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் திட்டம் என்றும் இது தொழில் முனைவோருக்கு வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவின் அச்சுறுத்தலால் முகக்கவசம், வெண்டிலேட்டர், பிபிஇ உபகரணங்கள் அவசியம் ஏற்பட்டதால் போர்க்கால அடிப்படையிலேயே அவற்றின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டதாகவும் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் போன்ற மருந்துகளை இந்தியா பல நாடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் வழங்கியிருப்பதாகவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான உத்வேகமாக தன்னிறைவு இந்தியா திட்டம் விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவை வடிவமைக்க தேவையான நடவடிக்கைகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் உள்நாட்டு தேவைகளை சந்திக்கும் சரக்கு மற்றும் சேவைகளை அளிப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலான முத்திரை பொருட்களையும் நாம் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உலகளாவிய உற்பத்தி நாடாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கைதான் தன்னிறைவு இந்தியா திட்டம் என்றும் வெங்கையா நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.